Please subscribe Sadhguru Sai Creations. சிலர் சொல்வாங்க எனக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு மேலாகவும் ரொம்ப சோர்வாகவே எனக்கு உடல் இருக்குது, என்ன காரணமே தெரில. ஸ்பெஷலாக பார்த்தோன்னா பெண்கள் இந்த விஷயத்தை நிறைய சொல்வாங்க. ஏன் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, ஏன் நான் வந்து எப்போவுமே சோர்வாக இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிகமான உதிரப்போக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது. பீரியட்ஸ் டைமில் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நமக்கு உடல் சோர்வு தொடர்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கான சிகிச்சை முறைகளை, மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி குடிக்கும் போது அது தைராய்டு நோய்க்கும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அலுப்பு, சோர்வு இதையுமே வந்து நீக்குவதற்கு இது ஒரு சிறந்த பானமாகவும் இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், இந்த ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்குது, அதனாலேயும் உடல் சோர்வு ஏற்படுதுன்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எப்பொழுதுமே சோர்வாக இருக்குன்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். உடல் சோர்வாக இருப்பதற்கு காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது. சிலர் சொல்வாங்க எனக்கு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதத்துக்கு மேலாகவும் ரொம்ப சோர்வாகவே எனக்கு உடல் இருக்குது, என்ன காரணமே தெரில. ஸ்பெஷலாக பார்த்தோன்னா பெண்கள் இந்த விஷயத்தை நிறைய சொல்வாங்க. என்னென்ன காரணங்களால் உடல் எப்போதுமே நமக்கு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம்னா அனிமியா அப்படின்ற கண்டிஷன், அதாவது இரத்த சோகை. நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும் போது தான் நிறைய பேருக்கு இந்த சோர்வு அப்படின்றதே வரும். ஜென்ரலாக இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடலில் ரத்தம் இல்லாதான் எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு 6 கிராம் 7 கிராம் இவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்காம போகுது. ஆக்சிஜன் இல்லாதப்போ தான் நம்ம உடலில் ஒவ்வொரு உறுப்புமே ஆக்சிஜன் இல்லாததுனால அதோட செயல்பாடு குறைய ஆரம்பித்து நமக்கு சோர்வு அப்படின்றது ஏற்படுது. இது பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் குறையிறது, ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறையிறது. இந்த மாதிரி காரணங்களாலேயும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்வாங்க நான் வந்து ஃபுட்டில் எல்லாமே நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், நல்ல ஹெல்த்தி டயட் தான் எடுத்துக்கிறேன், ஏன் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, ஏன் நான் வந்து எப்போவுமே சோர்வாக இருக்கிறேன்னு எனக்கே தெரியல, சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, க்ரானிக்காக இருக்கக்கூடிய அல்சர், வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள். வயிற்றில் புண்கள் இருந்துச்சுன்னா நமக்கு திரும்ப திரும்ப என்ன ஆகுனா ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ரொம்ப வருஷமாக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வயிற்றில் ப்ளீடிங் இருக்கும்போது அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்காது. அதே மாதிரி குடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம் சாப்பிடக்கூடிய உணவில் முக்கியமாக அயன் வந்து அப்சார்ப்ஷன் தடைப்படுதுன்னு சொல்லலாம். இதனால தான் நிறைய பேருக்கு உடலில் சோர்வு ஏற்படுது. முக்கியமாக இந்த குடல் பகுதியில் எதனால் இந்த அயன் அப்சார்ப்ஷன் தடைப்படுது, அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா எடுக்கக்கூடிய உணவு சரியாக டைஜஷன் ஆகாமலும் அப்சார்ப்ஷன் ஆகாமலும் இருக்குது. அப்போது அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா என்ன ஆகுது? ஸோ அயன் டிஃபிஷியன்சி நமக்கு வருது. இதை தாண்டி பார்த்தோம்னா பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஸ்டுலா, அதாவது ஆசன வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதனாலேயும் நமக்கு எப்போவுமே ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு சோர்வு ஏற்படும். இது எல்லாமே உடல் ஒரு சோர்வாக இருப்பதற்கு முக்கியமான காரணம். சில பெண்களுக்கு பார்த்தோம்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிகமான உதிரப்போக்கு, ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது, பீரியட்ஸ் டைமில் ஒரு பெயின், மசில் கிராம்ஸ், லோ பேக் பெயின், இது எல்லாமே சேர்ந்து உடல் சோர்வை உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு காரணம், நிறைய ஆண்களும் சொல்வாங்க காலையில் எந்திரிக்கும்போதே என்னால் ஏண்டா எந்திரிக்கிறோன்ட்ருக்கு தூங்கின மாதிரியான ஒரு ஃபீலே கிடையாது. இப்போ காலையில் எந்திரிக்கும்போதே உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு இருக்குன்னு சொல்வாங்க. இதற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய தைராய்டு. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, முக்கியமாக ஹைப்போ தைராய்டிசம், இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் உடல் எப்போதுமே சோர்வாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து சோர்வாக இருக்குது, என்ன வேலையுமே செய்ய முடியல, ஒரு லேசினஸ், சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்பப்போ எனக்கு வந்து வேலை செய்ய முடியல, இது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி உடல் சோர்வு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இரவில் கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்,
இரவு நேரம் ஒரு நாள் உறக்கம் இல்லை அப்படின்னா அதை நம்ம உடல் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இரவு நேரத்தில் நம்ம வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும். அதனால் உடல் எப்பொழுதும் சோர்வாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் சொல்லும்போது ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்குது, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி காரணங்களாலும் உடல் எப்பொழுதும் சோர்வாக இருக்கிறதா நம்ம உணர முடியும். இதுக்கப்புறம் க்ரானிக்காக டிப்ரெஷன், மனச்சோர்வு இருக்கக்கூடிய நபர்கள், மனதில் எப்போதுமே ஒரு டிப்ரெஷன் இருக்குது, சரியாக தூக்கம் இல்லாமல், உணவு எடுக்காமல், இந்த மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாளாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடல் சோர்வு நிச்சயமாக இருக்கும். இதற்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது நம்ம தசைகளிலும் ஒரு வலிமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால் உடல் சோர்வு அப்படின்றது ஏற்படும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளாகவோ இல்லை நான் வந்து ஹைப்பர் டென்ஷன், எனக்கு வந்து பிபி எப்போவுமே ஹையாக இருக்குது, இதனாலேயும் உடல் சோர்வு ஏற்படுது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம். பொதுவாக இந்த மாதிரி இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 1-2 மாதம் வரைக்கும் நமக்கு உடல் சோர்வு தொடர்ந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கான மருந்து சிகிச்சை முறைகளை மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். பொதுவாக இந்த உடல் சோர்வை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக டீ குடிப்போம். ஆண்களாக இருந்தால் டீயோடு சேர்த்து ஒரு ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். இந்த ஸ்மோக்கிங் பண்ண பண்ண நம்ம உடலில் நிக்கோட்டின், அதாவது பிளட்டில் நிக்கோட்டின் லெவல் சேர சேர என்ன ஆகுனா உடல் சோர்வு அதிகமாகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருந்தால் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட்டில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். முக்கியமாக பார்த்தோம்னா லிவர் டாக்ஸின்ஸை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் பெஸ்ட் நர்விங் டானிக். ஸோ நர்விங் டானிக் அப்படின்னு சொல்லும்போது நரம்புரமாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா உடல் சோர்வு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காலையில், ஸோ இரவு நேரத்தில் உறங்காமல் இருக்கிறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூங்குறத நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். ஸோ அப்போ 7 hours நிச்சயமாக டெய்லி நம்ம தூங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும். ஒருவேளை ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரி தைராய்டு சார்ந்து, அதாவது ஹார்மோன் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கும்போது உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் எடுக்கணும். பொதுவாகவே நம்ம உடல் சோர்வாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ எடுப்போம். அந்த டீ வந்து ஹெர்பல் டீ மாதிரி எடுத்தால் இன்னும் சிறந்ததாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்லுவாங்க, உடல் சோர்வாக இருக்கா, உடல் அலுப்பாக இருக்கா, சுக்குமல்லி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை விரட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. நோய்கள் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமாக நரம்புகள், அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் சுக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம சேர்த்துட்ருக்குறோம். இந்த சுக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா சுக்கு, தனியா விதைகள், கருப்பட்டி, சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து சுக்குமல்லி காஃபி டெய்லி காலையில் நம்ம குடித்தோம்னா அந்த உடல் சோர்வு, அலுப்பு, முக்கியமாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா இந்த சுக்குமல்லி காஃபியில் சோம்பு, சதக்குப்பை இந்த இரண்டு மூலிகையும் சேர்த்து நம்ம காஃபி மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது அது தைராய்டு நோய்க்கும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அலுப்பு, சோர்வு இதையுமே வந்து நீக்குவதற்கு இது ஒரு சிறந்த பானமாகவும் இருக்கும். கருப்பட்டியும் சேர்த்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய, அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இதனால் எனக்கு உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதற்கு நம்ம பவளமல்லி இலைகளோ இல்லை மந்தார இலைகளோ கஷாயமாக குடிக்கலாம். பவளமல்லி இலைகள் நமக்கே தெரியும், வீடுகள் எல்லாமே, கோவில்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி மந்தார இலைகளையும் நிறைய வீடுகளில் இருக்கும். ஸோ கிடைச்சது அப்படின்னா இதை வந்து உலர்ந்த பொடியாகவும் நம்ம மருந்தகங்களில் இருக்கும். இதை வாங்கி கஷாயம் மாதிரி தினமும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல், அது தைராய்டு சார்ந்து பிரச்சனைகள் இருக்குது அதனால் எனக்கு உடல் சோர்வு இருக்குதுன்னு சொல்கிறவங்க இதை தாராளமாக குடிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன சுக்கு, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வயிற்று பகுதியில் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதனால் உடல் சோர்வு இருக்குது, ரத்தம் குறைபாடு இருக்குது, வயிறு உபசம் இருக்குது அப்படின்றவங்க
சித்த மருத்துவத்தில் தயிர் சுண்டி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா உப்பு வகைகளோடு சுக்கு ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. ஏன்னா சுக்கு தான் இதில் பிரதானமாக இருக்கும். அதோட தயிர் சேர்த்து நல்லா கலந்து வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்து செய்யக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்தை, இந்த தயிர் சுண்டி சூரணம் அப்படின்ற மருந்தை, ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீர் இல்லைன்னா மோரில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், இல்லை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், இந்த ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுக்கள் தொடர்பான வலி இருக்குது, அதனாலேயும் உடல் சோர்வு ஏற்படுதுன்னா நிறைய பேர் இந்த தயிர் சுண்டி சூரணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் அலுப்பு தீர்க்கக்கூடியது, வலிகளை குறைக்கக்கூடியது பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம்பு, அதாவது லவங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லவங்காதி சூர்ணம்ன்ற மருந்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த லவங்காதி சூர்ணம் என்னென்னா, நல்ல ஹாட் வாட்டரில் ஒர 1/2 கிளாஸ் ஹாட் வாட்டரில் 1/2 ஸ்பூன் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுக்கு பின் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த அசதி, அலுப்பு, ரொம்ப சோர்வு, இது எல்லாமே குறையும். முக்கியமாக இந்த தயிர் சுண்டி சூர்ணம், லவங்காதி சூர்ணம், இந்த மருந்துகள் எல்லாமே சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கலாம், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ உடல் நமக்கு வந்து ரொம்ப அசதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் மன உளைச்சல் அப்படின்னு சொல்ல, டிப்ரெஷன், க்ரானிக் டிப்ரெஷன் இருக்குன்னா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சிகிச்சை முறைகளும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் வலி, உடல் அசதி, எப்போவுமே எனக்கு வந்து அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உடல் அசதி, இது எல்லாமே குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.